அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவரும் விரும்பி வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாக விநாயகர் பெருமாள் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். சித்திரை மாதத்தில் சங்கடகர சதுர்த்தி தினத்தன்னைக்கு விநாயகர் பெருமானை வழிபட்டால் வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் பெற முடியும் என்பது ஐதீகம். அந்த வகையில் நாளைய நாளான சித்திரை சதுர்த்தி விரதத்தை நம்ம எப்படி மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா மாதத்திலுமே இந்த சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு தான். குறிப்பிட்டு மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி தினங்களை காட்டிலும் அதிக சிறப்புகளை கொண்ட தினம் அப்படின்னா அது சித்ரா பௌர்ணமி தினம். இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்னைக்கு நான்காவது தினம் அல்லது திதியாக வரக்கூடிய நாள் தான் சித்திரை தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி தினம். விநாயகர் வழிபாடு மற்றும் விரதத்திற்கு உரிய மிகச்சிறந்த தினங்களில் இந்த சித்திரை மாத சங்கடகர சதுர்த்தி தினமும் ஒன்று. இந்த தினத்தில் விநாயகர் பெருமானை விரதம் இருந்து வழிபடுறவங்க தங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் கிடைக்க பெறுவாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அதனால தான் குறிப்பிட்டு இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்தோம் அப்படின்னா நமக்கு மிகவும் நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சித்திரை தேய்பிரை சதுர்த்தி தினத்தன்னைக்கு அதிகாலையில் நீராடி உணவு எதுவும் உட்கொள்ளாமல் மாலை வர விநாயகப் பெருமான் நினைவோடு எதுவும் உண்ணாமல் விரதம் இருக்கலாம். பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். மாலையில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் சன்னதிக்கு சென்று விநாயகப் பெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்திற்கு பால் பசும்பால் தந்து நாம் ஆராதனை பூஜைகளில் கலந்து கொண்டு விநாயகரை வழிபடலாம். வழிபாடு முடித்து ஆலயத்தை 8 முறை வலம் வந்து வணங்கலாம். கோவிலில் அனைத்து பூஜை வழிபாடுகள் முடிந்ததும் வீட்டுக்கு வந்து உபவாசத்தை முடித்து கொள்ளலாம். சித்திரை மாத சதுர்த்தி தினத்தன்னைக்கு விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபடுவதால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். தம்பதிக்குள்ளே ஏற்பட்ட பிரிவினைகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் நீண்ட காலமாக நோயால் அவதிப்படுறவங்க, நோயால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க இதுபோன்று விநாயகருடைய வழிபாடுகளை மேற்கொண்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு நன்மையே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் வேலை தேடி அலைந்தவர்களுக்கு விரைவிலேயே வேலை கிடைக்கும். திருமணம் தாமதமாகக்கூடிய ஆண்களாகட்டும் அல்லது பெண்களாகட்டும், அப்படி திருமணம் தாமதமாகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இது போன்ற இந்த விநாயகருடைய வழிபாடை மேற்கொண்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு மிகவும் நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த சித்திரை மாதத்தில் மேற்கொள்ளக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்ல பலன்களை கொடுக்க காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். சித்திரை தேய்பிரை சதுர்த்தி தினத்தன்னைக்கு அதிகாலையிலேயே நீராடி உணவு எதுவும் உட்கொள்ளாமல் மாலை வர விநாயகப் பெருமான் நினைவோடு எதுவும் உண்ணாமல் விரதம் இருக்கலாம். இப்படி இந்த நாளில் அவருடைய சன்னதிக்கு சென்று நடைபெறக்கூடிய அபிஷேக பூஜைகளில் கலந்து கொள்வது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த விநாயகருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் பெறுது. நமக்கு எப்படிப்பட்ட கஷ்ட நிலைகளாக இருந்தாலும் சரி, மாதத்தில் ஒரு முறையாவது வரக்கூடிய இந்த சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது நமக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் முழு முதற்கடவுளான விநாயகப் பெருமானுக்காக இதை நாம் கடைபிடிக்கலாம். இவரை வழிபடுவதற்கு பல விரத தினங்கள் இருந்தாலும் கூட விரதத்தில் மிக சிறந்தது சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அளவு கடந்த ஆனந்தத்தை அடைய முடியக்கூடிய ஒரு விரதமாக இந்த விரதம் இருக்குது அப்படின்னா அது மிகையாகாது. சகல சௌபாகியங்களையும் பெறக்கூடியதாக இந்த விரதம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம வணங்குவதற்கு எளியவராகவும் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் தருபவராகவும் இருப்பவர் விநாயகப் பெருமான். அவரை எண்ணி வணங்கக்கூடிய எல்லா நேரமும் விசேஷமானவை தான் என்று கூட சொல்லலாம். இருந்தாலும் சதுர்த்தி நாளில் மேற்கொள்ளப்படக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விரதம் கணபதிக்கு என்றே உருவான ஒரு அருமையான விரதம். சங்கஷ்டம் என்றால் சங்கடங்கள் தீர்க்கக்கூடியது அப்படின்னும் சங்கடங்கள் சேருதல் என்று பொருள்படுது. வாழ்வில் சேரக்கூடிய சகல சங்கடங்களையும் நீக்கக்கூடிய சதுர்த்தி விரதம் கடைபிடிக்கப்பட்டு வருவது மிகவும் நல்லது. பௌர்ணமியை அடுத்த 4வது நாள் சங்கடகர சதுர்த்தி தினம் வருமா. அன்றைக்கு மாலையும் இரவு சேரக்கூடிய நேரத்தில் விநாயகருக்கு வழிபாடு செய்வது மிகவும் நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம்.
குறிப்பிட்டு நம்ம எந்த ஒரு விஷயம் செய்தாலும் விநாயகருடைய வழிபாடை மேற்கொண்டு அதன் பிறகுதான் நாம் இந்த எந்த ஒரு தெய்வத்தினுடைய வழிபாடும் செய்வோம். அப்படி குறிப்பிட்டு வரக்கூடிய இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்வது இன்னமும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்தால் குடும்பத்தில் சுபட்சமும் தடைகள் இன்றி எல்லா காரியத்தில் வெற்றியும் இந்த சதுர்த்தி தினத்தன்னைக்கு விநாயகப் பெருமான வேண்டி விரதம் இருக்க உகந்த நாளாக சொல்லப்படுது. எண்ணியது யாவற்றையும் அளிக்கக்கூடிய இந்த சதுர்த்தி விரதம் ஒரு எளிமையாக விரதம். இதனால் யார் வேண்டுமானாலும் இதை கடைபிடித்து வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். குறிப்பிட்டு இந்த நாள் அன்னைக்கு நாம் நம்ம வீட்டில் நெய்வேத்தியங்கள் படித்து வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. இந்த நாளில் பிள்ளையாரை 11 முறை வளம் வந்து வழிபடுவது சிறப்பு. அருகம்புல் கொடுத்து விநாயகருக்கு அர்ச்சனை செய்தல் மிகவும் நல்லது என்று சொல்லப்படுது. பிறகு தோப்புக்கரணம் போட்டு விநாயகரை வணங்குவது நல்லது. கோயிலுக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு வந்ததும் பச்சரிசியை ஊற வைத்து அதனுடன் சிறிது வெள்ளத்தூளும் சேர்த்து வாழைப்பழமும் சேர்த்து பிசைந்து பசுவுக்கு கொடுக்கலாம். கணபதியோடு பசு வழிபாடு செய்வது நமக்கு கூடுதல் நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் என்று சொல்லலாம். வீட்டிலேயே மோதகம், சித்திரன்னங்கள், பால், தேன், கொய்யா, வாழை, நாவல், கொழுக்கட்டை, சுண்டல் என தயாரித்து விநாயகருக்கு நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்யலாம். விநாயகருக்கு பிடித்த இலை வன்னி இலை. வன்னி இலைகளால் விநாயகரை பூஜிப்பது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதிலும் வன்னி மரத்தடியே உறையக்கூடிய கணபதி ஆனந்தமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நினைத்த காரியம் தடையில்லாமல் நடக்க விரும்புகிறவங்க இந்த வன்னி விநாயகரை வளம் வந்து வேண்டினாங்க அப்படின்னா வேண்டியது அனைத்தும் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த நாளில் விநாயகர் பெருமானா நம்ம வழிபட்ட எல்லா வளமான வாழ்வும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. குறிப்பிட்டு குழந்தை இல்லாத தம்பதியர் இந்த விநாயகருக்கு வழிபாடு செய்தாங்க அப்படின்னா அது மிகவும் சிறப்பானதாக அமையுது. குறிப்பிட்டு சங்கடகர சதுர்த்தி நாளில் இப்படி வழிபாடுகள் செய்து வந்தோம் அப்படின்னா எந்த சங்கடங்களும் நம்ம வாழ்க்கையில் நம்மை நெருங்காதவாறு பார்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்டு வெள்ளருக்கு வேறால செய்யப்பட்ட விநாயகருக்கு மகிமை அதிகம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி வெள்ளருக்கு வேறால செய்த பிள்ளையாரை வீட்டில் வைத்து வணங்கினா புண்ணியம் பெருகும். சுமாராக 6 ஆண்டுகள் வளர்த்த செடியே சிலை வடிக்க உகந்தது என்று சொல்லலாம். அதுவும் செடியினுடைய வடக்கு பக்கமாக செல்லக்கூடிய வேரை பயன்படுத்துவது வழக்கம். அதற்கு முன்னதாக வெள்ளருக்கன் செடிக்கு ஆகம முறைப்படி 1 மண்டல காலம் பூஜை செய்து வணங்குவது ஐதீகம். ஆனால் அது உண்மையான வெள்ளருக்கு வேறினால் செய்யப்பட்ட பிள்ளையாராக இருப்பது ரொம்பவே முக்கியம். அதை சோதித்து வாங்க வேண்டும். போலியானதாக இருந்தால் எதிர்மறை விளைவுகளை உண்டாக்குமா? அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக பிள்ளையாரை வடிக்க வெள்ளை நிற பூக்கள் பூக்கக்கூடிய வெள்ளரிக்கன் செடிதான் தேர்வு செய்யப்படுவது முக்கியமாக பார்க்கப்படுது. குறிப்பிட்டு வெள்ளரிக்கன் செடியால் செய்யப்பட்ட இந்த விநாயகருக்கு மகிமை அதிகம் அப்படிங்கிறதால அனைவரும் வணங்கக்கூடிய ஒரு விநாயகராக அவர் இருக்கார். சூரியனுக்கு உரிய மூலிகையாக கருதப்படக்கூடிய இந்த வெள்ளருக்கு சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய தண்ணீரை நுட்பமாக கிரகித்து வளரும் தன்மை கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சூரியனுடைய ஆற்றில் தனக்குள்ள முழுவதாக இருக்கக்கூடிய சக்தி படைத்தது இந்த வெள்ளரிக்கன் செடி. மேலும் இந்த வெள்ளருக்கு வேரை எடுப்பதற்கு முன்னால் வேப்ப இலை, கூழாங்கல், மா இலை, வில்வ இலை ஆகியவற்றை மாலை போல கோர்த்து அந்த வெள்ளருக்கு செடியை சுற்றி காப்பு கட்டப்படும். பிறகு 1 வாரம் கழித்த பிறகு வெள்ளருக்கு வேரை எடுத்து தக்க முறையில் பதப்படுத்தி விநாயகர் வடிவத்தை செய்ய பயன்படுத்த வேண்டும். வெள்ளருக்கன் செடியானது அதீதமான உயிர் சக்தி கொண்டது அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால் அதனை பார்த்த உடனே வேரை வெட்டி எடுத்து விடாமல் நாம் சொன்ன இது போன்ற மாலை கட்டி பரிகார முறைகளை கடைபிடித்து அதன் பிறகு அந்த வெள்ளருக்கு வேரினுடைய வேரை எடுத்து அதில் நாம் செய்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். தன ஆகர்ஷண சக்தியை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த வலிமையானது இந்த வெள்ளருக்கு விநாயகருக்கு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் நம்ம வீட்டில் விளக்குகளுக்கு போடப்படக்கூடிய விளக்கு திரிக்கு பதிலாக வெள்ளருக்கு பட்டையில் விளக்கேற்றினா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்தும் விலகி ஓடிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நாம் நம்பிக்கையோடு செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு பரிகாரமும் நிச்சயமாக நமக்கு வெற்றியையே தேடி கொடுக்கும் அப்படிங்கிறதால வெள்ளருக்கு விநாயகரை வழிபாடு செய்வது இன்னமும் நல்லது. வெள்ளருக்கன் செடியானது உயிர் சக்தி கொண்டது அப்படின்னு பார்த்தோம். இதனால் இந்த பிள்ளையாரை புதிதாக வீட்டுக்கு வாங்கி வந்தவுடன் ஒரு வெள்ளிக்கிழமை காலை 10:30 முதல் 12 அதாவது ராகு காலத்துக்குள்ள இந்த விநாயகர் சிலை முழுவதும் அரைத்த மஞ்சள் பூசி வைக்கலாம். இப்போது அதே போல் அடுத்த வெள்ளிக்கிழமை ராகு கால சமயத்தில் சந்தன விழுதை விநாயகர் சிலை முழுவதும் பூசி நிழலிலேயே உலர வைத்து கொள்ளலாம். இப்படியெல்லாம் செய்து வழிபாடு செய்வது மிக மிக நல்லது என்று சொல்கிறாங்க.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் விநாயகருக்காக நாம் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை எப்படி மேற்கொள்ளலாம், மேலும் வெள்ளருக்கு விநாயகருக்கு எவ்வளவு பலன்கள் இருக்குது அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.